லெசன்ஸ் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக அப்டேட் ஆகும் ஓகேவா ஸோ செகண்ட் லெசன் சரித்திர சித்திரன் வந்து அர்ஜுன் ஸோ இதில் பிரஸ்தாவனா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரஷ்மரதி ராஷ்டிரகவி தினகர் காலிகா கண்டு காவியக ஸோ இந்த ரஷ்மரதின்றது இந்த நேஷனல் போயட் தினகர் இருக்கார்ல ஸோ அவர் எழுதின ஒரு கண்டு காவியம் எஹ் கர்ணகி மகானதா சித்த கர்த்தாக அவர் வந்து கர்ணனுடைய சிறப்பை வந்து இதுல வந்து ரொம்ப பெரிய விஷயமா சொல்லியிருக்கிறாரு காவியமே அர்ஜுன் கம்ஸ்தான் இதுல அர்ஜுனுடைய கம்மியா தான் சொல்லப்பட்டிருக்கு ஆகிய ரஷ்மரதிக்கு ஆதார் பர் அர்ஜுன் கா சரித்திர சித்திரன் தியாஜாத்தாக சோ இதுல ரஷ்மரதிய பேஸ் பண்ணி சோ அர்ஜுனுடைய கேரக்டர் வந்து இதுல நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க சோ அந்த கதையில அர்ஜுனுடைய ரோல் என்ன அவங்களுடைய இது என்ன அப்படி அவங்களுடைய கேரக்டர்ஸ் என்ன அவர் என்னல்லாம் பண்ணார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க குஷல் அப்படின்னா என்னன்னா ரொம்ப எப்படி திறமை வாய்ந்தவரா இருந்தாரு ஸ்கில்டா பாண்டவ் அவர் கௌரவ் தோனுக்கோ ஆச்சாரிய துரோண வித்யா சிகாத்தேக சோ பாண்டவர்களுக்கும் கௌரவர்கள் இரண்டு பேருக்குமே ஆச்சாரிய துரோணாச்சாரியர் அதுதான் ஆச்சாரிய துரோணன் கொடுத்திருக்காங்க துரோணாச்சாரியர் அவர் வந்து கல்வி அதாவது கலைகள் எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு சீக்ஷா பூர்த்தி கே பாத் அப்னா கௌஷல் பிரகட் கர்த்தேக சோ அந்த எஜுகேஷன் முடிஞ்ச பிறகு அதாவது அந்த கலைகள்லாம் கற்று கற்று முடிஞ்ச பிறகு சப் எல்லாருமே அப்பனா கௌஷல் தன்னுடைய திறமைகள் வந்து பிரகட் கர்த்தேக எப்பவுமே வெளிப்படுத்துவாங்களாம் அப்போ அர்ஜுன் தனுஷ் பான்சே அனோகா கௌஷல் திக்காத்தாக ஸோ அதில் அர்ஜுனன் வந்து அந்த வில் அம்பு விடுறதுல வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு திறமையை வந்து வெளிப்படுத்தினார் அனோகா அப்படின்னா ஒரு தனிப்பட்ட திறமை ஒரு ஸ்பெஷலான ஒரு திறமை வந்து வெளிப்பட்டது அதாவது எல்லாவற்றையும் வந்து தனித்து காணப்பட்டாரு அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் ஆன்யா எப்படி ஒரு ஒபீடியன்டான ஒபீடியன்டா இருக்காரு கீழ்படித்தல் உள்ள அப்படின்னு அர்த்தம் அர்ஜுன் அப்பனா கௌஷல் திக்காத்தாக சோ எப்ப அர்ஜுன் வந்து தன்னுடைய திறமை வெளிப்படுத்தினானோ தப் கர்ணவகா ஆத்தாக அப்ப கர்ணன் வந்து அங்க வராராம் வக அப்படி கலா பிரதர்ஷன் கர்த்தாக சோ அவரும் வந்து தன்னுடைய திறமை தன்னுடைய கலை திறமையை வந்து வெளிக்காட்டுறாரு பிர் அர்ஜுன் கோ துவந்த யுத்த கேலியே புலாத்தா அதுக்கப்புறம் என்ன பண்ண தன்னுடைய திறமை காமிச்ச பிறகு அர்ஜுனனை வந்து துவந்த யுத்த அப்படின்னா நேரு நேருக்கு நேரு வந்து போரிடுறது சோ அந்த போருக்கு வந்து அவரு கூப்பிடுறாரு புலாத்தாக மோதலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு அர்ஜுன்ஸ்கி சுனௌதி கோ ஸ்வீகார் கர்ணா ஹி ஜாக சோ அர்ஜுனனும் அவருடைய அந்த சேலஞ்ச வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு விரும்புறாரு மக்கர் ஆனா உஸ்கே குரு துரோண ஆனா அவருடைய குரு துரோணாச்சாரி என்ன பண்றாரு இஷாரேசே சைகை மூலமா உசே சு கோ கஹத்தேன் அர்ஜுனன் வந்து அமைதியா இருந்த மாதிரி சை காமிக்கிறாரு குரு ஆமான்கர் அர்ஜு பிரகத்தாக சோ அப்ப குருவனுடைய ஆர்டர் கே அது என்ன பண்ணாரு அமைதியாரு ஓகேவா

அப்போ கருண அப்பனே கௌசல் திக்காத்தாக கர்ணன் வந்து தன்னுடைய திறமைய காமிக்கிறான் அப்போ துரோணர் வந்து என்ன பண்றாரு அர்ஜுன்ச கெஹத்தி ஹைகி அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு கர்ணன் துமாரே ராஸ்தேக்கா கர்ணன் தான் உன்னுடைய பாதைக்கான காங்டா ஒரு தடையா இருக்க போறான் மீ உஸ்கோ சீக்ஷா நகி தூங்கா நான் அவனுக்கு எந்த ஒரு இதையும் சொல்லி தர மாட்டேன் கோயின கோயி உபாய கற்கே உசே தபா தூங்கா ஏதாவது ஒரு வழியை செஞ்சு நான் அதை கண்டிப்பா தடுத்து நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்றாரு இந்திர அர்ஜுன்கோ விஜய் கேலியே என்ன பண்ற அர்ஜுன வந்து வெற்றி பெற வைக்கணும் கிட்ட போயிட்டு அவருக்கு அவருடைய உயிரா இருக்கக்கூடிய அந்த கவசத்தை வந்து கேட்டு வாங்கிட்டு வந்துறாரு அடுத்த கழுத்தது கடோத்கஜ் என்ன பண்றாங்க ரக்னே கேலியே சோ கடோத்கஜனோ அர்ஜுனன் எப்பவுமே உயிரோட இருக்கணும் அப்படின்றதுக்காக யுத்தமே ஆக்கர் மறுத்தாக யுத்தத்துல அர்ஜுனுக்கு அர்ஜுனுக்கு காப்பாத்த வந்து அவனும் இறந்து போயிடுறான் மாதா குந்திவி அர்ஜுன்கோ பகு சாஹத்தேக அம்மா குந்தி தேவிக்கும் அர்ஜுன் வந்து ரொம்ப பிடிக்குமா இப்படிதான் எல்லாருக்கும் பிடிச்ச அர்ஜுன் வந்து இறந்திருக்காரா நெக்ஸ்ட் கிருஷ்ண பக்தர் எப்படி ஒரு கிருஷ்ண பக்தராவும் அர்ஜுனன் வந்து இருக்காரு அர்ஜுன் ஸ்ரீ கிருஷ்ணக்கா சச்சா பக்தஹ சோ அர்ஜுன் வந்து ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ஒரு சிறந்த பக்தரா ஸ்ரீ கிருஷ்ண பக்த பராதீன் ஹே சோ கிருஷ்ணர் வந்து பக்த பராதீன் அப்படின்னா பக்தர்களுக்கு எப்பவுமே வந்து எப்பவுமே வந்து அவர் சார்ந்து இருக்கிறவரு அதாவது பக்தர்களுடைய அன்பில் எப்பவுமே மூழ்கி இருக்கிறவரு அர்ஜுன் अर्जुन की भक्ति से प्रसन्न होकर ही श्री कृष्णा उसका रथ चलाते हैं सो so, अर्जुन वंदे அர்ஜுனுடைய பிரசன்ன ஹோக்கர் சந்தோஷப்பட்டு தான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து வந்து அர்ஜுனனுக்கு ரதம் ஓட்டுறதுக்கே வந்தாராம் பக்தர்களுக்கு மதிப்பு ரக்ஷா அது மட்டும் இல்லாம எதிர்கள் கிட்ட இருந்து அர்ஜுனனை வந்து பாதுகாக்கவும் செஞ்சாராம் நக்கலி சூரிய கர்கே ஜெயத்ரத் கத் கர்னேமே அர்ஜுன்கே சஹாய்தா கர்த்தேக நக்கலி நடந்து ஒரு பொய்யான ஒரு சூரிய உதயத்தை வந்து உருவாக்கி என்ன உருவாக்கி அந்த ஜெயத்ரத் அப்படின்றவனை வந்து வதம் செஞ்சு அர்ஜுனனுக்கு வந்து உதவி செஞ்சாராம் சகாயத்தா கர்ண கோ பிரதித்வந்தி சோ கர்ணனுடைய அந்த போட்டி சோ அந்த அர்ஜுனோட நடக்கக்கூடிய அந்த போர் கர்ணன் கர்ண அர்ஜுன் கோ ஏக் பர் ஹரானா சாகத்தாக கர்ணனுக்கு அர்ச்சாத்தோ தர்ஜுனனை விட மிக பெரியவங்கனா காமிக்கிறதுக்கான ஒரு ஆசை வந்து அவருக்கிட்ட இருந்துதான் இசிலேயே வக பரஷுராம் சே சீக்ஷா பிராப்து கிரகன் கருத்தாக சோ அதனாலதான் அவர் என்ன பண்றாரு பரஷுராம் கிட்ட அதுக்கான கல்விய கற்க கல்வி க கிடைக்கிறதுக்காக போறாரு சீக்ஷா பிராப்தி கிரகன் கருத்தாக அவர்கிட்ட வந்து அதுக்கான கல்வியை வந்து கற்றுக்கிறாரு ஹர் சமை ஒவ்வொரு நேரமும் அர்ஜுன்க நாம் ரட்டுத்தா ரகத்தாக கர்ணன் என்ன பண்றாரு ஒவ்வொரு அதாவது அவருடைய ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடியும் அர்ஜுன அர்ஜுனுடைய பெயரை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாராம் இசு சே ஹமேம் அர்ஜுன் கே போது ஹோத்தாங்க சோ இதுல இருந்து நாம அர்ஜுனு அர்ஜுனுடைய திறமைக்கான அந்த ஸ்ட்ராங்னஸ் வந்து நமக்கு தெரியுது

அப்போ மூர்ச்சாசை அதுக்கப்புறம் அந்த மூர்ச்சாசை அப்புறம் அவனுக்கு வந்து விழிப்பு வந்து நினைவு வந்த உடனே திரும்பவும் திரும்பிச்சு கர்ணனோட சண்டை போடுறானா கடைசியில ஊசே மார்டால்தாக அவரை கொன்னும் கொன்னுடுறானா கர்ணனை நெக்ஸ்ட் வந்து தர்ம வீரு அப்படின்னா எப்படி ஒரு தர்மத்தில் சிறந்தவனா இருக்கான் தர்ம வீரனா எப்படி இருக்கான் கர்ணக்கே ரத்துக்கா பகியா தர்த்தி மேம் தஙு ஜாத்தாக கண்ணனுடைய ரதத்துல இருக்கக்கூடிய அந்த பஹியான வீல் அந்த சக்கரம் வந்து தர்திமியம் இந்த பூமியில தங்ஸ் சாத்தாக தங்ஸ்னா மாட்டிக்குது அந்த பள்ள மாதிரி இருக்கிறதுல மாட்டிக்குது அந்த சக்கரம் கர்ணன் பஹியே கோ நிக்கந்தாக அப்ப கர்ணன் வந்து அந்த சக்கரத்தை வந்து வெளியில எடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் நீ சந்தர்ப்புக்கா லாபு உட்டாக்க இந்த சந்தர்ப்பத்தினுடைய பலன பலனை வந்து பயன்படுத்தி ஸ்ரீ கிருஷ்ண அர்ஜுன் சே கர்ணபர் தீர் சலானேகா கத்தேக அப்ப ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன அர்ஜுன் வந்து கிருஷ்ணன் கிட்ட கேக்குறாராம் கியா வீரே உச்சித் என்ன இது வீரர்களுக்கான ஒரு சிறந்த வேலை இதுதானா மே ஐசா நான் அப்படிப்பட்ட வேலையை செஞ்ச அப்போ தர்ம ஜாயேகா அந்த தர்மமே கலங்கப்பட்டு போயிடும் மக்கர் ஆனா ஆனா ஸ்ரீ கிருஷ்ணக்கா கஹனா மான்கர் அதுக்கப்புறம் ஸ்ரீ கிருஷ்ண பேச்ச கேட்டுட்டு கர்ண பர் அவர் வந்து கர்ணன் மேல வந்து அம்ப வந்து நெக்ஸ்ட் செலுத்தி பீஷ்ம பிதாம கிசி சேபிவாளி நக அதாவது பீஷ்மரை வந்து யாராலையும் வந்து தோற்கடிக்க முடியாது அர்ஜுன் என்ன கோ முன்னாடி அனுப்பிட்டு பீச்சேசை பின்னாடி பிதாமகன் மேல அந்த பானத்தை வந்து செலுத்திடுறாரு சாத்தியகி கா பிரிய சிஷ்யக இதுல சாத்தியகி அப்படின்ற அர்ஜுனுடைய ஒரு உண்மையான சிஷ்யன் அதாவது ரொம்ப விசுவாசம் உள்ள ஒரு சிஷ்யன் சாத்தியகி அவர் பூரிஷ்டவாதோனும் லடுத்திகோ இதுலயும் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்போ சாத்ய சாத்தியகி பூரிஸ்ட்ரவா மார்னே வாழாதா சோ அப்ப சாத்தியகிய அந்த பூரிஸ்ட்ரவான்றவன் கொண்ணுடுறான் இஸ் சந்தர்ப்பம் சோ அந்த அந்த சுச்சுவேஷன்ல அர்ஜுன் பூரிஸ்டவா சோ பூரிஷ்ரவாவா கொன்னுடுறான் கர்ணனுடைய கூற்று நாம தெரிஞ்சுக்க முடியுது நெக்ஸ்ட் உபசங்கர் என்னன்னு பாத்தோம்னா மகாபாரத்கா ஹேர் பாத்திர விவச்தாக்கே காரன் ஹே காரிய கர்த்தேக அதாவது இந்த மகாபாரத்ல வரக்கூடிய ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அதாவது ஒரு கம்பல்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த ஒரு கட்டாயத்தின் காரணமாக அதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய கட்டாயத்தின் இருக்கிறதுனால அந்த வேலைகளை வந்து செய்யறாங்க அர்ஜுன் ஸ்ரீ அர்ஜுன் பி ஸ்ரீ கிருஷ்ணா கி ஆனா விவஷ் ஹோக்கர் சோ அது போலதான் அர்ஜுனனும் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய கட்டளைய வேற வழி இல்லாம ஏத்துக்கிட்டு யுத்த கருத்தாக யுத்தம் பண்றான் அர்ஜுன் சரித்திர சித்திரன் கோபுவாக அர்ஜுனுடைய கேரக்டர்ஸ் நமக்கு இங்க நல்லா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க